ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்வர்களுக்காக நம்ம வந்து மிகவும் முக்கியமான பயனுள்ள தகவல்கள், ஃப்ளைட் ட்ராவல் அப்டேட்ஸு மற்றும் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வந்து நம்ம வந்து செல்லலாமா மற்றும் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வருவதற்கு தற்சமயம் வந்து விமானங்கள்லாம் உள்ளதா மற்றும் சவுதி அரேபியாவுடைய சில முக்கிய தகவல்கள், முக்கிய அறிவிப்புகள், அதே மாதிரி ஜாப் சேஞ்ச் வந்து எப்படி வந்து செய்து கொள்ளலாம், அதே மாதிரி தடுப்பூசி ரிலேட்டடாக நிறைய பேர் சில கேள்விகள் வந்து கேட்குறாங்க. இந்த தகவல்கள் அனைத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோக்கில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை வந்து கேளுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கில் உள்ள சர்வ் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய ரூல்ஸ் படி, அதாவது இப்போ கோசி அக்ரிமெண்ட் வந்து எல்லாருமே வந்து அப்லோட் செய்ய சொல்லியிருக்காங்க. அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுடைய தொழிலாளர்கள் சம்பந்தமான டீட்டெயிலை வந்து அந்த கோசி ஆன்லைன் அக்ரிமெண்ட் காப்பியில் அப்லோடு வந்து செய்ய வேண்டும். அந்த அப்லோடு வந்து செய்வது வந்து வந்து ஏற்கனவே வந்து கட்டாயம் சொல்லியிருக்காங்க. இதன்படி இப்போ சவுதி அரேபியாவில் புதிய தொழிலாளர் சட்டத்தின்படி, அதாவது ஒரு தொழிலாளர் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயரோட அனுமதி இல்லாமல் அவங்க ஜாப் சேஞ்ச் வந்து செய்ய முடியும், எக்ஸிட்ரி இன்டர்வியூஸாக அடிக்க முடியும், ஃபைனல் எக்ஸிட்டும் அடிக்க முடியும். நீங்கள் வந்து ஜாப் சேஞ்ச் வந்து செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது எந்த கம்பெனியில் நீங்கள் வந்து புதுசாக செலக்டாக இருக்கீங்களோ அந்த கம்பெனி வந்து உங்களுடைய டீட்டெயிலை வந்து கோசி ஆன்லைன் அக்ரிமெண்ட்டில் பதிவு செய்வது வந்து கட்டாயம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பாருங்க, இப்போ வந்து சவுதி அரேபியா வந்து செல்ல முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏற்கனவே வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, சவுதி அரேபியா வந்து, அதாவது சவுதி அரேபியாவில் சுகாதார பணியாளராக பணியாற்றுபவர்கள் வந்து சவுதி அரேபியா செல்வதற்கு எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது. இந்தியாவிலிருந்து கூட வந்து அவங்களுக்கு வந்து விமானங்கள் வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் விசாவில் வந்து போகும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஃபைனல் எக்ஸிட் விசா வந்து நீங்கள் கிளியர் பண்ணக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்குரிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அங்கே இருக்கும்போது ஃபைனல் எக்ஸிட் வாங்கும்போதே நீங்கள் வந்து வாங்கிடணும், உங்களுடைய சர்வீஸ் அமௌண்ட் எதுனாலும். பின்பு வந்து உங்களுக்கு வந்து இந்தியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்லாம் இருந்தால் அதை வாங்குவது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இப்போ வந்து விமானங்கள்லாம் வந்து அதிகமாக வந்து இருக்கிறது. சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியா வரணும்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸு, ஏர் அரேபியா மற்றும் சில சமூக ஆர்வலர்களால் சார்ட்டர்ட் விமானங்களும் இயக்கப்பட இருக்கிறது. தற்பொழுது வந்து பாருங்கள், இந்த கொரோனா சூழ்நிலையின் காரணமாக, அதாவது சில விமான நிறுவனங்கள்லாம் வந்து சில டைம் வந்து டிராவல்ஸ் வந்து அவங்களே வந்து அந்த தேதிகளை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. நீங்கள் டிக்கெட்டை வந்து புக் செய்து பயணங்கள் வந்து சப்போஸ் உங்களால் மேற்கொள்ள முடியாவிட்டால் உங்களுடைய டிராவல் ஏஜென்சிட்ட வந்து நீங்கள் வந்து சொல்லிடுங்க, அந்த டிக்கெட்டுக்குரிய அமௌண்ட் எல்லாம் ரீஃபண்ட் வந்து தர மாதிரி. ஏன்னா வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து கொரோனா தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சில டைம் வந்து விமானங்கள் வந்து பாருங்கள் முன்ன பின்ன, அதாவது சில டைம் வந்து அந்த வேரியேஷன் வந்து இருக்கிறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ரூவ்டான டிராவல் ஏஜென்சிக்கிட்ட வந்து டிக்கெட்டை வந்து புக் செய்வது கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்த முறையாக இருக்கும். நிறைய பேர் இந்த தடுப்பூசி ரிலேட்டடாக தான் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது ஒரு டோஸ் இங்கே நான் வந்து போட்டுட்டேன் வெக்கேஷன் போனதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து தடுப்பூசி வந்து போடலாமா அப்படின்ட்டு, அதாவது நீங்கள் தடுப்பூசி வந்து போடுவதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. நீங்கள் இந்தியா போனதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன தடுப்பூசி போட்டீங்களோ அதே தடுப்பூசி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வந்து தகவல்கள் வேணும்னா, அதாவது சவுதி அரேபியாவில் வந்து mgoh.government.sc அந்த வெப்சைட் வந்து விசிட் பண்ணுங்க. நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தோட அவங்க 937 கிட்ட கால் பண்ணி இதை பற்றி விரிவான தகவல்களை வந்து அவங்க கிட்ட வந்து கேளுங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதில் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வரையும் அந்த முதல் டோஸ் போட்டதுக்கான எல்லாமே வந்து அவங்க சர்டிஃபிகேட் எல்லாமே ரிலீஸ் ஆகுது, ஆனால் செகண்ட் டோஸுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் டேட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆகலை. அவங்க வந்து சவுதி அரேபியா வந்து நிறுத்தி வைத்துள்ளார்கள். அதற்கான தேதியை வந்து அவங்க வந்து அறிவிப்பாங்க. அறிவிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட்டு கேட்குற கொஸ்டின் வந்து, இப்போ வந்து நான் இந்தியா வந்துட்டேன், என்னுடைய ரீஎன்ட்ரி விசா வந்து அதாவது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஆனால் எக்கமாக வேலிடிட்டியில் இருக்குது, நீங்கள் உங்களுடைய எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா வந்து ரெனியூவல் வந்து செய்ய முடியும், உங்கள் கம்பெனியை தொடர்பு கொண்டு உங்கள் கம்பெனி அல்லது ஸ்பான்சர் வந்து அவங்களுடைய அப்சர் கணக்கில் பிஸ்னஸ் தொலைதளம் மூலமாக அவங்களால வந்து ரெனியூவல் வந்து செய்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து, இப்போ கோசி கான்டாக்டில் வந்து நான் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டேன்,
ஆனா வந்து இப்ப என்னால வந்து திரும்ப வேற கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா நீங்க வந்து கோசி அக்ரிமெண்ட்ல வந்து அப்ரூவல் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுல கொடுத்துருக்கிற அந்த நோட்டீஸ் பீரியடு எவ்வளவு இயர்ஸ் கான்ட்ராக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, இப்ப 2 வருஷமா 1 வருஷமா அதுல எல்லாமே தெளிவா கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த இதுல பூர்த்தி செய்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து வேற கம்பெனி வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதற்கு முன்னாடி உங்களால கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நோட்டீஸ் பீரியட் அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து உங்களுக்கு 2 வருஷம் முடிச்சிருப்பாங்க, அதாவது 2 வருஷம் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பீரியட் போட்டிருப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூடுதலா 2 மாசங்கள் 1 மாசங்கள் அப்படி இருக்கும். அதையும் நீங்க வந்து பூர்த்தி செய்துட்டீங்கன்னா வேலை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து தாராளமாக வந்து வேற கம்பெனிக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். வேற கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணும்போது அந்த கம்பெனி வந்து சவுதி அரேபியாவுடைய, அதாவது புதுசாக செலக்ட் ஆன கம்பெனி வந்து சவுதி அரேபியாவுடைய வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் மற்றும் இந்த கோசி அக்ரிமெண்ட்ல வந்து உங்களுடைய பத்திய டீடைல் எல்லாமே அவங்க அப்லோட் செய்திருக்கணும். இது வந்து இந்த பழைய கம்பெனிக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து போகும். அவங்க வந்து தடை எதுவுமே விதிக்க முடியாது. நீங்க எல்லாமே வந்து அக்ரிமெண்ட் காப்பியில மென்ஷன் பண்ணிருக்க எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்தீங்கன்னா அவங்க எதுவுமே தடை செய்ய முடியாது. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் கேட்கற கேள்வி வந்து பாருங்க, இந்தியால இருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து நேரடியாக விமானங்கள் இல்லாத காரணத்தினால எப்படி வந்து சவுதி அரேபியா செல்ல முடியும்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியா வந்து தடை விதிக்காத அந்த 20 நாடுகளை தவிர மற்ற நாடுகளான ஓமான், பக்ரைன், நேபாள், மாலத்தீவு போன்ற நாடுகளுடைய சென்று வந்தனர். இப்ப இந்தியாவில் இந்த கொரோனா பரவுதல் தக்கம் காரணமாக அதாவது நேபாள், மாலத்தீவு, ஓமன் போன்ற நாடுகள் வந்து அந்த நாடுகளின் வழியாக ஏர்லைன்ஸ் வந்து தடை செஞ்சுட்டாங்க. அதனால இனிமேல் வந்து அந்த நாடுகளின் வழியாக யாரும் வந்து பயணம் வந்து மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். இப்ப வந்து நிறைய பேர் வந்து பக்ரைன் வழியாக தான் சென்று வருகிறார். பக்ரைன்ல வந்து இப்ப வரையும் நிறைய பேர் வந்து குவாரண்டைன்ல வந்து இருக்காங்க, சவுதி அரேபியா செல்வதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்ப வந்து பாருங்க இந்த இந்தியாவில் வந்து அதிகமாக கொரோனா பரவுதல் தாக்கம் காரணமாக வந்து பக்ரைனில் உள்ள பிரதிநிதிகள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பக்ரைன் அரசாங்கத்திடமே வந்து பக்ரைன் நாட்டோட குடிமக்களின் நலனை கருதி இந்தியாவிலிருந்து வரும் அனைத்து விமானங்களுக்கும் வந்து தடை விதிக்குமாறு அவங்க வந்து கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. இருந்தாலும் இப்போ வரையும் வந்து அதிகாரப்பூர்வமாக பக்ரைன் அரசு வந்து விமானங்களை வந்து இன்னும் தடை செய்யவில்லை. இப்போ தற்போதைய சூழ்நிலையில் வந்து பாருங்கள் நீங்கள் இந்தியாவிலேருந்து பக்ரைனுக்கு வந்து பயணம் மேற்கொள்வதில் ஆலோசனை நடத்திய பிறகு ஒரு அப்ரூவ்டான டிராவல் ஏஜென்சி தொடர்பு கொண்டு அதன் பின்பு பயணம் மேற்கொள்வது சிறந்ததாக இருக்கும். தற்பொழுது பக்ரைன்ல வசித்திருப்பவர்கள், குவாரண்டைன்ல இருப்பவர்கள் நீங்க சவுதி அரேபியா செல்வதற்கு எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாருங்க எந்த விசால நீங்க வந்து சவுதி அரேபியாவுக்கு நீங்க சென்றாலும் நீங்க வந்து அங்க குவாரண்டைன்ல இருக்குவது ரொம்ப ரொம்ப அவசியம். சவுதி அரேபியா சென்ற பின்பு தவக்கலனா மொபைல் அப்ளிகேஷன்ல வந்து பிசிஆர் பரிசோதனைகள்லாம் நீங்க வந்து செய்து கொள்ளலாம். அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். குவாரண்டைன் வந்து கண்டிப்பா இருக்கணும். இப்ப வந்து நீங்க நேபாள் வந்து 22ஆம் தேதிக்கு பிறகு நீங்க சென்றிருந்தீங்களா, ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகு அங்க குவாரண்டைன்ல இருந்திருப்பீங்க. இருந்தாலும் அங்க உங்களுக்கு சவுதி அரேபியா செல்வதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அதாவது நேபாளில் காத்மாண்டுல உள்ள நீங்க இந்திய நம்பர்ஸை வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஆனால் நேபாள அரசு வந்து பாருங்க இந்த ஏப்ரல் 25க்கு அப்புறம் வந்து இந்தியாவிலிருந்து யாருமே வந்து செல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து இந்தியாவிலிருந்து நீங்க வந்து டூரிஸ்ட் ரிலேட்டடாவோ இல்ல நேபாளில் வேலை பார்க்கறதுக்காகவோ நீங்க வந்து தாராளமாக வந்து செல்லலாம். ஆனா வந்து அந்த நாடுகளில் 14 நாட்கள் தனிமையில் தங்கி ஒரு பிசிஆர் பரிசோதனை எடுத்து சவுதி அரேபியா செல்வதற்கு, அதாவது 3வது நாடுகளுக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டு நேபாள அரசாங்கம் வந்து அறிவித்துட்டாங்க. இதனால யாருமே வந்து இனிமேல் நேபாள் வழியாக சவுதி அரேபியா செல்ல வந்து நினைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தகவலை வந்து சொல்லிக்கிறேன். இப்ப வந்து குவாரண்டைன்ல வந்து இருந்து சவுதி அரேபியா செல்ல நினைப்பவர்கள் வந்து தயவுசெய்து நீங்க வந்து இந்திய எம்பசி வந்து தொடர்பு கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து அவங்க ஏற்கனவே வந்து அந்த அரசாங்கம் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டதாங்க குறிப்பிட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.